இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். 2019 எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான வருடமை அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது 2019 January 1st. தினமும் ஒரு நல்ல விஷயங்களோட உங்களோட மீட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஐடியா. அதுக்கான சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. January 1st நிறைய விஷயங்கள் வந்துட்டு டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது January 1st சரியான பொருத்தமான விஷயமா எது இருக்குன்னு பார்க்கும்போது, நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம், January 1st இனம் மதம் மொழி இதையெல்லாம் கடந்து பல நாடுகளில் பல மக்கள் உலகம் முழுக்க எப்படி வந்து January 1st புத்தாண்டாக கொண்டாடுறாங்க, இந்த விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இதுக்காக கூகுளில் பல தரவுகளை தேடினேன். அதுக்கப்புறம் யூடியூப்ஸ் நிறைய வீடியோ பார்க்க ட்ரை பண்ணினேன். அதுக்கப்புறம் ரிசர்ச்சோட நிறைய வேர்ட்ஸ் எடுத்துட்டேன். இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த புத்தாண்டுன்றது உருவாயிருக்கு. பல 1000 வருடங்களாக பல யுகங்களாக நடந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு முன்னாடி புத்தாண்டு இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸில் டிஃப்ரெண்ட் மந்தில் இருந்துச்சு. அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி பேசுகிறப்போ 4 காலகட்டங்களாக அதை பிரிக்கிறாங்க, புத்தாண்டோட வரலாறு, ஆங்கில புத்தாண்டோட வரலாறு. இதில் வந்துட்டு மெசபடோமியர்கள் புத்தாண்டு, அதுக்கடுத்து ரோமானியர்கள் புத்தாண்டு, அதுக்கப்புறம் ஜூலியன் கேலண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிகோரியன் கேலண்டர், இந்த மாதிரி 4 காலகட்டங்களாக வருது. அதில் மெசபடோமியர்கள் புத்தாண்டு, மெசபடோமியர்கள் புத்தாண்டில் வந்துட்டு March 25 தான் அவங்க புத்தாண்டாக கொண்டாடியிருக்காங்க. ஏன் March 25 புத்தாண்டாக கொண்டாடினாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட தாயார் மேரி வந்து கருத்தரித்த நாள் March 25. ஸோ இதனால் எல்லாருமே வந்துட்டு அந்த காலகட்டங்களில் March 25 தான் புத்தாண்டாக கொண்டாடியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் வந்துட்டு 12 மாதங்கள் 1 வருஷத்துக்கு கிடையாது, அப்போ 10 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது மார்ச்சில் இருந்து டிசம்பர் இது வந்து வருஷமாக இருந்திருக்கு. இந்த 10 மாதங்களுக்கு அப்புறம் ரோமானியர்கள் காலகட்டம் வருது. ரோமானியர்கள் காலகட்டங்களையே வந்துட்டு சூரிய நகர் அடிப்படையாக வச்சுட்டு இதே 10 மாதங்களை வந்து ஃபாலோ பண்ணி March 1st தான் வந்துட்டு நியூ இயராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரோமானிய மன்னர்கள் ஒருத்தரான நூமாஃபோபிலியஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த March 2 டிசம்பர் இந்த 10 மாதங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கிடையில ஒரு 2 மாதத்தை சேர்த்துறாரு. அதாவது January 2 மாதங்களை சேர்த்துறாரு. January 2 மாதங்களை சேர்த்து இதில் January 1 தான் வந்துட்டு புத்தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இந்த January 1 புத்தாண்டா வரதுக்கு அறிவிக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ரோமானிய மன்னர்கள் வந்துட்டு வருஷத்துக்கு ஒருத்தவங்க வந்துட்டு, அதாவது இப்போ எப்படி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அது இந்த போஸ்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அப்போ அந்த காலகட்டங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த ஆட்சி பதவியை மாற்றிருக்காங்க. அப்போது December 31 அப்புறம் January 1 வருது வந்துட்டு ஆட்சி அவங்களோட ஆட்சிக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, January 1 தான் வந்து புத்தாண்டாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஜூலியஸ் சீசர் உங்களுக்கு தெரியும், ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இது எப்போ நடக்குதுன்னா KM 46 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 46 நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, January 1 வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால நகர்வுகளில் வந்துட்டு ஜூலியஸ் சீசர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இத்தாலிய மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஏற்றுக்க முடியாது, January 1 வந்து புத்தாண்டு கிடையாது, அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த தாயார் கருத்தெடுத்த அந்த March 25 மீண்டும் நாங்கள் வந்து புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இது கால வழக்கில் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது 1582 13 கிரிகோரி அப்படின்றவர் திரும்ப January 1 அறிவிக்கிற வரைக்கும் அந்த March 25 தான் புத்தாண்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த 13 கிரிகோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அந்த கிரிகோரியன் கேலண்டரில் January 1 வந்து வருஷத்தோட முதல் நாளாகவும் மீதி 12 மாதங்கள் அந்த வருஷத்துக்கும், அதில் வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை லீஃப் ஆண்டுன்னும், அதில் February 29 வரும் அந்த லீஃப் ஆண்டுக்கு February 29 அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இந்த நாட்களில் தான் இந்த நடைமுறை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். இன்னமும் இப்போவும் நம்ம இந்த 2019 January 1 கொண்டாடுறதும் இதை பேஸ் பண்ணி தான் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி உருவாச்சு இந்த வரலாறு பேசிகிட்டு இருந்தோம். இந்த வரலாறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷங்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. 2000 வருஷங்கள்லேருந்து தான் இதோட தரவுகள், இதோட இந்த எல்லாமே குறிப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் பரதகால அறிக்கையில் என்ன சொல்கிறோம், 5000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம காலங்களை கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நீ கேள்வி, அயனம், ஆண்டு, ருது, மாதம், நாளிகை, வினாடி, இந்த மாதிரி வந்துட்டு அப்போவே நம்ம, அதாவது மனன முறைன்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் வந்துட்டு அப்போவே வந்துட்டு நம்ம பஞ்சாங்கங்களை வச்சு கரெக்டாக நாட்களை குறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பீரியட் ஸோ எல்லாருக்கும் முன்னோடி நம்ம தமிழ் தான். இந்த
இப்போ இப்படி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிமு 46 ஜூலியர் கேலண்டர் உருவாச்சு அப்படின்னு சொல்லி, அந்த காலகட்டங்களிலே விக்ரமாதித்ய சகாப்தம் அப்படின்றது கிமு 48 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு அந்த சகாப்தங்கள்ல இருந்து இந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்மக்கிட்டையும் அந்த நாட்குறிப்புகள், அதாவது இந்த அச்சு இயந்திரம் இல்லாத காலங்களில் இருந்தே நம்ம தமிழில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபாலோ பண்ணியிருக்கோம் காலக்குறிப்புகள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி 2000 வருஷம் அப்படின்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரி 5000 வருஷங்கள் சொல்லப்படுது. நம்ம தமிழோட பெருமையை சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த நியூ இயர் பற்றின தரவுகளுக்கு அப்புறம் நம்ம தமிழோட தரவுகளை சொன்னேன். இந்த வீடியோவில் ஏதாவது நான் எரர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ப்ளீஸ் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் நல்ல விஷயமா பேசலாம், இதை பேசினா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.